இந்த பொன்னி நதி உலக புகழ்பெற்ற பாடலுங்க. இதை வந்தியத்தேவனுக்காகவே முதற் காட்சியாக அமைத்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இது வர்ற இடம் பூரா வந்தியத்தேவனை பற்றியும் வந்தியத்தேவன் செய்யக்கூடிய செயல்களை பற்றியும் தான் சொல்லிக்கிட்டு வருது. இதை நிறைய பேர் டீ கோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்தியத்தேவன் தன்னிடம் கொடுக்கப்பட்ட அந்த ஓலையை எடுத்து சென்று உத்தம சோழருக்கு, அதாவது காஞ்சிபுரத்திலேருந்து தஞ்சாவூருக்கு வர்றாரு. அப்போது வீர நாராயண ஏரி வழியாக அந்த கடந்து வர்றப்போ அங்கே உள்ள இயற்கை எழில்களை பார்த்து பாடுற மாதிரி தான் இந்த பாடலை அமைச்சிருக்காங்க. வந்தியத்தேவன் வர்றப்போ அதுக்கு முன்னாடி அவருக்கு கட்டியம் சொல்கிற மாதிரி வீர கரிகாலங்களை பற்றி சொல்கிறப்ப தான் காவேரியால் நீர்மடிக்கு அம்பரமாய் அணையெடுத்தான் அப்படின்னு சொல்லி, அதாவது காவேரியை வந்து தடுப்பணை போட்டு அதை ஒரு ஏரி போல் தேக்கி வைத்து பாசனத்துக்கு உபயோகப்படுத்திருக்காரு. அதுதான் காவேரியால் நீர்மடைக்கு அம்பரத்தால் அணையெடுத்தான் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சோழ நாட்டுடைய பெருமையை சொல்கிறப்போ இதை எப்படி விவரிக்கிறது, நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியிருக்காங்க. அதை வந்து அந்த பாட்டில் கொண்டு வர சமயத்தில் நீர் சத்தம் கேட்டதுமே நெல் பூத்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவார். அது நீர் சத்தம், அதாவது அந்த அளவுக்கு தண்ணீர் வந்து நிறைய விளைச்சலை கொடுத்தது அப்படின்றத சொல்கிறதுக்காக அந்த இளங்கோ கிருஷ்ணன் அவர்கள் அந்த இடத்துல அதை போட்டிருக்காரு. அதே போது கலைகள்லையும் சிறந்து விளங்கினவங்க இவங்க, அதுவும் கற்சிலைகளில் மிகவும் சிறந்து விளங்கியவங்க செம்பியன் மாதேவி. அவங்க வந்து நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கோயில்களை எடுத்துட்டு அந்த கோயில்களில் கற்பாலைகளாக சேர்ந்து கல்லிலேயே கோயில்களை அமைச்சாங்க. அந்த ஏற்கனவே உள்ள கல்வெட்டுகளையும் அதை வச்சுருந்தாங்க. அதுதான் செம்பியன் மாதேவி சொல்கிறது போல தான், அவங்களுடைய பெருமையை சொல்கிற மாதிரி தான் இதில் ஒளி சத்தம் கேட்டதுமே கல் பூத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பகை சத்தம் கேட்டதுமே வில் பூத்து நிற்கும். இது வந்து ஆதித்ய கரிகாலனுக்கு மட்டுமே பொருந்துறதா நான் நினைக்கிறேன். அதனால் ஆதித்ய கரிகாலனை சொல்கிறது தான் இது சோழ நாட்டின் பெருமையை கூறுறதுக்கு வந்து சொல்கள் எல்லாம் தானே வந்து ஏன் உபயோகப்படுத்திக்க என்ன உபயோகப்படுத்திக்கன்னு பூத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வந்தியத்தேவன் கடந்து வர்ற அந்த நதி கரைகளை பார்க்குறாங்க. நண்பர் ஆதித்ய கரிகாலன் கொடுத்த ஓலையை கொண்டு போய் உத்தம சோழன்கிட்ட தஞ்சாவூர்லேயும் பழையாறில் குந்தவை நாச்சியார்கிட்டையும் கொடுக்கணும், அதுதான் அவருடைய கடமை. அதை எடுத்துக்கிட்டு போகிறப்போ அதை பொன்னி நதி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பொழுதுக்குள்ளே அந்த இரவு முடிகிறதுங்காட்டியும் அதை போய் சேர்த்துடணுன்றது தான் அவருடைய எண்ணம். அவர் அந்த பாதையில் அவர் கடந்து வர்றப்ப தான் ஒவ்வொரு இடத்தையாக கடந்து வர்றாரு. அதாவது முதல்ல பொட்டல் காடை கடந்து வர்றாரு, அடுத்தது புழுதியை பரப்பிக்கிட்டு அந்த குதிரை பறந்து வருது அதையும் கடந்து வர்றாரு, தரிசு விளையாமல் கிடக்கிற தரிசையும் கடந்து வர்றாரு, கரிசல் கடந்து கரிசல் மண் பண்ண வண்டல் மண் படிவுகள் உள்ள இடத்தையும் கடந்து வர்றாரு. அப்போ அவருடைய மனசை பூரா இந்த அந்த தஞ்சை மண்ணில் கிடக்கணுமென்ற எண்ணம் வருது. வர வழியில் அந்த வீர நாராயண ஏரியில் வந்து குளிச்சிக்கிட்டு இருக்க பெண்களை பார்க்குறப்போ விடலை பையன், அவனுக்கு உள்ள ஆசைகள் இருக்கும்ல அந்த அதை காட்டுற மாதிரி தான் வந்து அங்கே உள்ள பெண்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி சொல்லுவார். அதோட அந்த குதிரை ஒன்று கூட்டிகிட்டே வருவார், அதுக்கு செம்பன் அப்படின்னு பேர் வச்சுப்பாங்க அந்த படத்தில். அந்த செம்பனையும் சேர்த்து தான் அவர் நிறைய இடங்களில் அதை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த வீரநாராயண ஏரி வழியாக அந்த இயற்கை அழகாக ரசிச்சுக்கிட்டு இருந்தாலும் தன் கடமை மிக்கும்ன்றத பார்க்கணுன்றதுக்காக வேண்டி இது சொன்னார். கூடவே அந்த குதிரையை பற்றி ஒரு வர்ணிப்பு, செக்க செகப்பி நெஞ்சில் இருடி ரெட்ட சுடிச்சி ஒட்டி இருடி அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த குதிரை வந்து செந்நிறமான மேனியை கொண்டு இருந்ததாக இருக்கணும். எப்பவுமே குதிரைக்கு ரெட்டை சுழி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே என் கூட இருந்தால் அவனுக்கு உற்ற நண்பனாக இருக்கிறது அந்த வழி பயணம் பூரா அந்த குதிரை தாங்க. அந்த செம்பன்ற அந்த குதிரையை பற்றி தான் அவர் அந்த இடத்துல விவரிச்சிருப்பார். அந்த குதிரையோட கூட தான் அந்த பயணமே அவருக்கு தொடங்கும் முடியும். இந்த குதிரை அவரை விட்டு எங்கேயுமே போயிடாது. அதனால தான் அந்த குதிரையை சேர்த்தே வந்து இருக்காருங்க. நஞ்சைகளே புஞ்சைகளே ரம்பைகளை விஞ்சி நிற்கும் வஞ்சிகளே அப்படின்னு சொல்லுவார்.
அப்போது அவர் அந்த அந்த இளமைக்குரிய துள்ளல் அந்த இடத்துல காட்டியிருக்காங்க. அதுலேயே அந்த குதிரையை பற்றி ரெண்டு மூணு தடவை சொல்லி சொன்னாலும் கடைசியாக அவருடைய எண்ணம் பூரா அந்த நாட்டில் போய் அவர் கொடுத்த அந்த ரெண்டு ஓலைகள்லாம் அவங்கள்ட்ட போய் சேர்க்கணும், அந்த சேர்க்கறதுக்கான கடமை எனக்கு இருக்குது, என்னுடைய எண்ணங்களை வந்து வேறு வழியில் வந்து நழுவ விடக்கூடாது, எப்படியாச்சும் போய் இந்த பொழுது சாலையில் காட்டி இந்த கடிதத்தை எழுது கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துடணும் அப்படின்றது தான் இந்த பாட்டு முழுக்க முழுக்க எடுக்கப்பட்டிருக்குது. இதில் கார்த்தி வந்து ரொம்ப ஜாலியாக வர்ற மாதிரி, ஹாஸ்டலில் ரைட் பண்ணி வர்ற மாதிரி, அந்த கடை இடங்களெல்லாம் கடந்து வர்ற மாதிரி எடுத்திருக்காங்க. இளங்கோ கிருஷ்ணன் கம்பராமாயணத்தோடு கலந்து இந்த பாடலை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. பார்த்து ரசிங்க. நன்றி. வணக்கம்.